Welcome students, happy morning to all. Today we are going to discuss about the laws of chemical combinations in atomic structure lesson. Students, by studying quantitative measurements of chemical reactions, it was observed that the reaction takes place between various substances. They are governed by the certain laws. They are called as laws of chemical combinations. In this class, we are going to discuss about the law of conservation of mass and law of constant proportions. The law of conservation of mass, which relates the mass of the reactants and the products during the chemical change, was stated by the French scientist Andre Lavoisier, who proposed the law of conservation of mass in 1774. This law is also known as law of indestructibility of mass. It states that during any chemical change, the total mass of the product is equal to the total mass of the reactants. So mass is neither created nor destroyed in ordinary chemical and physical changes. Mass of the reactant and the mass of the product should be same. Must start and end with the same amount. For example, wooden logs la appo fire pandrona 30 kg or assume panikonga or 30 kg wooden logs 1 kg fire oda mix pannumbodhu namakku 28 kg ashes um 3 kg smoke um produce pannudhu. So அந்த ஆரோ மார்க்குக்கு லெஃப்ட் சைடுல இருக்கிறத நம்ம ரியாக்டன்ஸ்னு சொல்லுவோம். ஆரோ மார்க்கு ரைட் சைடுல இருக்கிறத ப்ராடக்ட்ஸ் அப்படினு சொல்லுவோம். இங்க பாருங்க லாக்ஸும் ஃபயரும் ரியாக்டன்ஸ் சைடுல இருக்குது. லாக்ஸ் வந்து 30 kg, ஃபயர் வந்து 1 kg. அப்ப டோட்டலா ரியாக்டன்டோட மாஸ் என்ன? 31 kg. ப்ராடக்ட் சைடுல பாருங்க ஆஷஸும் ஸ்மோக்கும் இருக்குது. ஆஷஸ் வந்து 28 kg, ஸ்மோக் வந்து 3 kg. அப்ப 28 + 3 என்னாச்சு? 31 kg. அப்போ ரியாக்டன்டோட மாஸும் ப்ராடக்டோட மாஸும் சேமா இருக்குது. சோ இத தான் நம்ம என்ன சொல்றோம், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். இப்ப சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸ்டூடண்ட்ஸ், பிசிக்கலா சேஞ்ச் ஆகும்போது அதோட இது மாறாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதோட ஷேப், சைஸ், கைனெடிக் எனர்ஜி மாறினா கூட அதோட மாஸ் மாறாது. டியூரிங் எ பிசிக்கல் சேஞ்ச், ஷேப், சைஸ், கைனெடிக் எனர்ஜி அண்ட் மெனி அதர் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் மே சேஞ்ச். But the total mass remains the same. Total mass வந்து மாறாது. பாருங்க, ஒரு கிளாஸ்ல வந்து 80 கிராம் வாட்டர் எடுத்துக்கிறாங்க, 20 கிராம் ஐஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ வாட்டர் வந்து லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும், ஐஸ் வந்து சாலிட் ஸ்டேட்ல இருக்கும். இப்போ ஐஸ் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா ரூம் டெம்பரேச்சர் அது என்னவா மாறிடும், வாட்டரோட சேர்ந்து அதுவும் லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறிடும் இல்லையா. இப்போ அது லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறினதுக்கு அப்புறம் அதை வெயிட் போட்டு பாக்குறாங்க, அதோட வெயிட்ல எந்த விதத்துலயும் எந்த சேஞ்சும் வரல, அது 100 கிராம் வாட்டர் தான் இருக்குது. முதல்ல பாத்தீங்கன்னா 20 கிராம் வாட்டர், சாரி 80 கிராம் வாட்டர், 20 கிராம் ஐஸ் எடுத்திருக்காங்க, டோட்டலா 100 கிராம் இருக்குது. ஃபைனலா அது சாலிட் ஸ்டேட்ல இருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு மெல்ட் ஆயிடு, ஐஸ் மெல்ட் ஆகி வாட்டர் ஆனதுக்கு அப்புறம் 100 கிராம் வாட்டர் அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தா அதுல 100 கிராம் தான் இருக்குது. ஸோ அப்போ பிசிக்கல் சேஞ்ச் அப்போ டோட்டல் மாஸ் வந்து எந்த விதத்திலையும் மாறல அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட், டியூரிங் எ கெமிக்கல் சேஞ்ச் New substances are formed, but the total mass of the reactants and products remains the same. Or chemical change நடக்கும் போது புது சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும், பிசிக்கல் சேஞ்ச்ல நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகாது இல்லையா. நம்ம படிச்சிருக்கிறோம் அந்த கெமிக்கல் சேஞ்ச் நடக்கும் போது நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆனா கூட ரியாக்டன்டோட மாஸும் ப்ராடக்ட்ஸோட மாஸும் சேமா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹைட்ரஜன் அப்படிங்கிறது கேஸ் ஸ்டேட்ல இருக்கும் இல்லையா, ஆக்சிஜன் கேஸ் ஸ்டேட்ல இருக்குது. 2 மாலிகுல்ஸ் ஹைட்ரஜனும் 1 மாலிகுல் ஆக்சிஜனும் ஒன்னோட ஒண்ணு கம்பைன் பண்ணி 2 மாலிகுல்ஸ் வாட்டரா ஃபார்ம் பண்ணுது. இப்ப ரியாக்டன்ட் சைடுல பாருங்க ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்குது, ப்ராடக்ட் சைடுல வாட்டர் இருக்குது. இப்ப அந்த ஹைட்ரஜனோட மாஸும் ஆக்சிஜனோட மாஸையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு வாட்டர் கிடைக்குதோ அந்த வாட்டரோட மாஸ் வந்து ஈக்குவலா இருக்குது. ரியாக்டன்டோட மாஸ் வந்து ப்ராடக்டோட மாஸ்க்கு ஈக்குவலா இருக்குது. இதை நம்ம என்ன சொல்றோம், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். மீத்தேன் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி நமக்கு கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ மீத்தேனோட மாலிகுலர் ஃபார்முலா CH4. ஸோ மீத்தேன்
ஒரு மாலிகுல் மீத்தேன் வந்து டூ மாலிகுல்ஸ் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணுது, ரியாக்ட் பண்ணி ஒன் மாலிகுல் கார்பன் டை ஆக்சைடும் டூ மாலிகுல் வாட்டரையும் கொடுக்குது. இங்க மீத்தேனோட மாஸ் கொடுத்துருக்காங்க 16 கிராம், ஏன்னா கார்பனோட மாஸ் வந்து 12 கிராம், ஹைட்ரஜனோட மாஸ் வந்து 1 கிராம். இங்க 1 கார்பன் இருக்குது, 4 ஹைட்ரஜன் இருக்குது. சோ 12 பிளஸ் 4 தட் இஸ் 16 கிராம். அதே மாதிரி ஆக்சிஜனோட மாஸ் உங்களுக்கு தெரியும் 16 கிராம். டூ மாலிகுல்ஸ் இருக்கிறதுனால 2 இன்டூ 16 தட் இஸ் 32 கிராம் வந்து ஒரு ஒரு மாலிகுல் ஆக்சிஜனோட மாஸ் இல்லையா, ஆக்சிஜன் வந்து 16. சோ O2 னா 32, இங்க 2 ஆக்சிஜன் இருக்கிறதுனால 2 இன்டூ 32 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடுல பாத்தீங்கன்னா கார்பனோட மாஸ் வந்து 12, ஆக்சிஜனோட மாஸ் வந்து 16 இல்லையா, 2 O2 இல்லையா, அப்ப 16 பிளஸ் 16 என்னாச்சு 32. 32 ஓட 12 ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 44 கிராம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வாட்டர் பாருங்க, வாட்டர்ல உங்களுக்கு தெரியும் ஒரு வாட்டர் மாலிகுலோட டோட்டல் வெயிட் வந்து 18 கிராம் இருக்கு, அதோட மாஸ் வந்து 18 கிராம், ஏன்னா ஹைட்ரஜனுக்கு வந்து 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கிறதுனால 2 இருக்குது, ஆக்சிஜன் வந்து 1 தான் இருக்கு, ஒரு ஆக்சிஜன் ஆட்டத்துக்கு 16 கிராம் அதோட மாஸ், 16 பிளஸ் 2 18 கிராம். இங்க பாத்தீங்கன்னா 2 வாட்டர் மாலிகுலனால 2 18 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. இப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ரியாக்டன்ட் சைடுல 80 கிராம் இருக்குது, ப்ராடக்ட் சைடுலயும் 80 கிராம் தான் இருக்குது. இப்ப மாஸ் ஆஃப் த ரியாக்டன்ஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு த மாஸ் ஆஃப் த ப்ராடக்ட். That is the law of conservation of mass. So, the experiment mula maa eppidik pannalaang kathai pappaakko. Ippon, in the experiment pannadudu, enna components thayavu pittudu nuk pathingi naa, first measuring cylinders eduthukko. Next, 5% barium chloride solution eduthukko. Sodium sulfate solution format la, sodium sulfate laboratory eduthukko. 250 ml கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு கோனிக்கல் ஃபிளாஸ், ஒரு கோனிக்கல் ஃபிளாஸ்க்கு எடுத்துக்கோம். டெஸ்ட் டியூப், ஒரு டெஸ்ட் டியூப் ஒன்று எடுத்துக்கோமா. வெய் பண்றதுக்கு ஒரு வேயிங் பேலன்ஸ், டிஜிட்டல் பேலன்ஸ் ஒன்று எடுத்துக்கோம். இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 5 ml சோடியம் சல்ஃபேட்டை ஒரு மெசரிங் சிலிண்டர்ல மெசர் பண்ணி எடுத்துக்குவோம். எடுத்துட்டு அதை என்ன பண்றோம்னா, ஒரு கோனிக்கல் ஃபிளாஸ்க் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கோனிக்கல் ஃபிளாஸ்க்குள்ள போர் பண்றோம். டேக் ஏ 5 ml ஆஃப் சோடியம் சல்ஃபேட் இன் மெசரிங் சிலிண்டர் அண்ட் போர் இட் இன் ஏ கோனிக்கல் ஃபிளாஸ்க். நெக்ஸ்ட் அதே மாதிரி 5 ml பேரியம் குளோரைடு சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். மெசரிங் சிலிண்டர் வச்சு மெசர் பண்ணி 5 ml எடுத்துட்டு அதை ஒரு டெஸ்ட் டியூப்ல ஊத்திடுறோம். நெக்ஸ்ட் அந்த டெஸ்ட் டியூப் வந்து என்ன பண்றோம்னா, ஒரு த்ரெட்டை வச்சு கட்டிக்கிறோம். ஹேங் த டெஸ்ட் டியூப் இன் த கோனிக்கல் ஃபிளாஸ்க். கோனிக்கல் ஃபிளாஸ்க் உள்ள என்ன பண்ணுவோம், அது அந்த சொல்யூஷன் ரெண்டு மிக்ஸ் ஆகாதபடி கவனமா அது உள்ள சைடு வழியா வச்சுட்டு ஒரு கார்க்கை வச்சு அந்த கோனிக்கல் ஃபிளாஸ்க்கை க்ளோஸ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த கோனிக்கல் ஃபிளாஸ்க் அப்படி அதோட கண்டென்டோட வெயிட்டை நோட் பண்றோம். டிஜிட்டல் பேலன்ஸை வச்சு அதோட வெயிட் என்னன்னு சொல்லி மெசர் பண்றோம். வெயிட் த கோனிக்கல் ஃபிளாஸ்க் வித் இட்ஸ் கண்டென்ட்ஸ் அண்ட் நோட் த வேல்யூ ஆஸ் W1. இதை என்ன பண்ணிக்கிறோம், W1 நோட் பண்ணி வச்சுக்கிறோம். அதோட வேல்யூ 150.2137 அப்படின்னு வரதுனா அது அப்படி என்ன பண்றோம், சைடில் W1 சொல்லி ஒரு நோட் பண்ணி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, நவ மிக்ஸ் த டூ சொல்யூஷன்ஸ் பை டில்டிங் அண்ட் ஃபில்லிங் த ஃபிளாஸ்க். ஸோ அந்த மேலே த்ரெட் இருக்கு இல்லையா, த்ரெட்டை மேலே இழுத்து அந்த கார்க்கை ஓப்பன் பண்ணிட்டு அந்த த்ரெட்டை மேலே இழுக்கும் போது என்னாவும் அந்த டெஸ்ட் டியூப் ஷேக் ஆகும். ஷேக் ஆகும்போது ரெண்டு சொல்யூஷன் மிக்ஸ் ஆகும், நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்க, அது மிக்ஸ் ஆகும்போது கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது இல்லையா, ரெண்டு சொல்யூஷன் மிக்ஸ் ஆகுது. ரெண்டு சொல்யூஷன் மிக்ஸ் ஆகும்போது பேரியம் குளோரைடு சோடியம் சல்ஃபைட் ரெண்டு சொல்யூஷன் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் பண்ணும்போது கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து நமக்கு ரெண்டு நியூ காம்பவுண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. என்னென்ன காம்பவுண்ட்ஸ் பாருங்க, பேரியம் சல்ஃபைட் அண்ட் சோடியம் குளோரைடு. BASO4னா பேரியம் சல்ஃபைட், NaCl-னா சோடியம் குளோரைடு. சோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்தோம், பேரியம் குளோரைடு எடுத்தோம், இப்ப பேரியம் சல்ஃபேட்டா மாறிடுச்சு. சோடியம் சல்ஃபைட் எடுத்தோம், இப்ப சோடியம் குளோரைடா மாறிடுச்சு. ஏன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும், ஒயிட் கலரா மாறிடும். நம்ம அப்ப தெரிஞ்சுக்கலாம் கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் வெய் த கோனிக்கல் ஃபிளாஸ் வித் இட்ஸ் கண்டென்ட்ஸ் ஆஃப்டர் த கெமிக்கல் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கோனிக்கல் ஃபிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அது இருக்கக்கூடிய சொல்யூஷனோட கலர் சேஞ்ச் ஆயிரும். அப்போ பேரியம் சல்ஃபைட்டும் சோடியம் குளோரைடும் ஃபார்ம் ஆயிரும். ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அதை கொண்டு போய் என்ன பண்றோம், பழையபடியும் வெயிட் பண்றோம். அதை வெயிட் பண்ணோம்னா அதோட வெயிட் வந்து இப்போ நம்ம நோட் பண்ணிக்கலாம் W2. இப்போ பாருங்க 150.2137 இருக்கு இல்லையா, ஸோ இந்த W2 சொல்லி நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா என்ன அப்சர்வ் பண்றோம் பாருங்க, வி அப்சர்வ் தட் த மாஸ் ஆஃப் த ஃபிளாஸ்க் அண்ட் த கண்டென்ட்ஸ் ரிமைன்ஸ் த சேம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த கெமிக்கல் சேஞ்ச். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்க முன்னுக்கிட்டேயும் சரி, கெமிக்கல் சேஞ்ச் நடந்ததுக்கு அப்புறமும் சரி,
அந்த மாஸ் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே மாறல. டபிள்யூ ஒன் ஓட வேல்யூவும் டபிள்யூ டூ ஓட வேல்யூ ஈக்குவலா இருக்கு. டபிள்யூ ஒன் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ டூ. ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்ட் தட் டியூரிங் எ கெமிக்கல் சேஞ்ச் த டோட்டல் மாஸ் ஆஃப் மேட்டர் ரிமைன்ஸ் த சேம். ஸோ பிசிக்கலா அதோட மாஸ் மாறலைன்னு சொல்லி முதல்ல பார்த்தோம் இல்லையா, ஐஸ் மெல்ட் ஆக வச்சு பார்த்தோம். செகண்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா பார்த்தோம். நம்ம எடுத்துக்கிட்டது வந்து பேரியம் குளோரைட் சோடியம் சல்ஃபைட். நெக்ஸ்ட் அது பேரியம் சல்ஃபேட் ஆகவும் சோடியம் குளோரைடாகவும் மாறுது, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. நடந்ததுக்கு அப்புறம் கூட அதனோட மாஸ் வந்து என்ன ஆகல, மாறல. சோ அப்ப லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. சோ அந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் மாஸ்ல ஒரு ஹேப்பர்ஸ் ப்ராசஸ் பண்றாங்க இண்டஸ்ட்ரீஸ்ல. அது எதுக்காக பண்றாங்க அந்த ஹேப்பர் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா, அமோனியா மேனுஃபேக்சர் பண்றதுக்கு. இந்த அமோனியா மேனுஃபேக்சர் பண்ணும்போது நைட்ரஜனையும் ஹைட்ரஜனையும் கம்பைன் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், அமோனியா கிடைக்கும். அமோனியாவோட மாலிகுலர் ஃபார்முலா NH3. ஸோ நைட்ரஜன் ஒன் மாலிகுல் நைட்ரஜனும் த்ரீ மாலிகுல்ஸ் ஹைட்ரஜனும் கம்பைன் பண்ணி டூ மாலிகுல்ஸ் அமோனியாவா ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ நைட்ரஜனோட வெயிட் நம்ம மெஷர் பண்றாங்க 28 கிராம், ஹைட்ரஜனோட வெயிட் வந்து 6 கிராம். ஏன்னா ஒன் நைட்ரஜன் ஆட்டத்தோட வெயிட் வந்து 14 கிராம், இங்க ஒன் மாலிகுல்ன்றதுனால டூ நைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ 2 × 14 28 கிராம் கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன் உங்களுக்கு தெரியும் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு எவ்வளவு, 1 கிராம். H2னா 2 கிராம், ஒரு ஹைட்ரஜன் மாலிகுல்ல 2 கிராம்ஸ் இருக்கும். உங்க 3 ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ் அப்ப 3 × 2 6 கிராம்ஸ் இருக்குது. அதே மாதிரி அமோனியாவோட வெயிட் பாத்தீங்கன்னா 3 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது, 1 நைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. ஸோ 3 ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு 3 கிராம், 1 நைட்ரஜன் ஆட்டம்க்கு 14 கிராம், அப்ப டோட்டலா 17 கிராம். 2 அமோனியா மாலிகுல் இல்லையா, 2 × 17 என்னாச்சு, 34 கிராம். இங்க பாருங்க ரியாக்டன்ட் சைடுல நைட்ரஜன் ஹைட்ரஜன் இருக்குது, ப்ராடக்ட் சைடுல அமோனியா NH3ங்கிறது அமோனியா அமோனியா இருக்குது. இப்போ ரியாக்டன்ட் சைடோட மாஸ் பாத்தீங்கன்னா 28 கிராமும் 6 கிராமையும் ஆட் பண்ணா டோட்டலா நமக்கு என்ன கிடைக்கும், 34 கிராம் கிடைக்கும். ப்ராடக்ட் சைடுல பாத்தீங்கன்னா 34 கிராம் தான் இருக்குது. அப்ப பாத்தீங்கன்னா ரியாக்டன்ட் சைடுல உள்ள மாசும் ப்ராடக்ட் சைடுல உள்ள மாசும் ஈக்குவலா இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. So during Haber's process, the total mass of the reactant and the product are exactly same throughout the reaction. The reaction mulukku the reactant oda mass um product oda mass um same ah tha irukudhu. Now it is clear that mass is neither created nor destroyed during physical or chemical change. Physical ah or chemical ah change nadakkum bodhu mass pudusa create aagum seiyadhu, erkkanave irukkakoodiya mass vandu aliyavum seiyadhu. Thus, law of conservation of mass is proved. இப்போ நம்ம என்ன பண்றோம், law of conservation of mass proved பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா law of definite proportion பார்க்கலாம். So the law of definite proportion அல்லது law of constant proportion எந்த scientist propose பண்றானோ அவரோட பேர் வந்து ஜோசப் ப்ரௌஸ்ட். ஜோசப் ப்ரௌஸ்ட். அதனால அந்த law க்கு என்ன பேர்னா ப்ரௌஸ்ட் law னு சொல்வாங்க. So இவர் 1797ல இந்த ஜோசப் ப்ரௌஸ்ட் வந்து law of constant proportion ப்ரொப்போஸ் பண்றாரு. ஸோ இதோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இன் ஏ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் எலமெண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் இன் ஏ ஃபிக்ஸ்டு ப்ரொப்போஷன் பை மாஸ். ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்ல வந்து அது இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து எப்பவுமே ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரொப்போஷன் பை மாஸ், ஒரு மாஸ் ரேஷியோட தான் அது இருக்குது. எந்த ஒரு எலமெண்ட் எடுத்து செக் பண்ணாலும் சரி அந்த காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணும்போது ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரொப்போஷனில் தான் அது கம்பைன் ஆகுது அப்படிங்கிறது தான் லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொப்போஷனில் ஜோசப் ப்ரௌஸ்ட் சொல்லியிருக்காரு. So, pure chemical compound, the elements are always present in definite proportion by mass. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, water obtained from different sources like rain, well, sea and river will always consist of the same two elements, hydrogen and oxygen. So, எல்லா வாட்டரும் சரி, rain water ஆனாலும் சரி, well water ஆனாலும் சரி, sea water ஆனாலும் சரி, river water ஆனாலும் சரி, அதில் எல்லா வாட்டர்லையுமே என்ன எலமெண்ட்ஸ் இருக்கும், ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் தான் இருக்கும். அது எந்த ரேஷியோல இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1:8 மாஸ் ரேஷியோல இருக்கும். ஹைட்ரஜன் ஆக்சிஜன் என்ன ரேஷியோல கலந்துருக்கும், 1:8 மாஸ் ரேஷியோல தான் மிக்ஸ் ஆயிருக்கும். அது எந்த வாட்டர் எடுத்து நீங்க செக் பண்ணாலும் அதோட மாஸ் ரேஷியோ ஹைட்ரஜன் அதுல இருக்கக்கூடிய ரெண்டு எலமெண்ட்ஸ் எதெல்லாம், ஹைட்ரஜன் ஆக்சிஜன். ஸோ அதோட மாஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா 1:8 ரேஷியோல இருக்கும். ஸோ அது எந்த சீ வாட்டர்ல வேற மாதிரி இருக்கும், ரிவர் வாட்டர்ல வேற மாதிரி இருக்கும் அப்படிலாம் இல்ல, எல்லா வாட்டர்லயும் அது 1:8 மாஸ் ரேஷியோல ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கம்பைன் பண்ணி தான் வாட்டரை ப்ரொடியூஸ் பண்ணுது. So this law is also known as law of definite proportion. The law என்ன பேரு, law of definite proportion. So the law ல பாத்தீங்கன்னா first இன்னொரு example கொடுத்துருக்காங்க, அமோனியா கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த அமோனியா டீகம்போஸ் ஆகும்போது நைட்ரஜனையும் ஹைட்ரஜனையும் ப்ரொடியூஸ் பண்ணும். நம்ம லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் நம்ம என்ன பார்த்தோம்னா நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் கம்பைன் ஆகி அமோனியா ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஹேப்பர்ஸ் ப்ராசஸ் பார்த்தோம்.
இங்க பாத்தீங்கன்னா அமோனியா டீகம்போஸ் ஆகுறது. அப்ப அமோனியா டீகம்போஸ் ஆகும்போது ஏதாவது கண்டிஷனை பேஸ் பண்ணி அமோனியா டீகம்போஸ் ஆகும்போது நைட்ரஜன் தனியாவும் ஹைட்ரஜன் தனியாவும் பிரியுது. சோ இதுக்கு எவ்வளவு வெயிட் எடுத்திருக்காங்கன்னா அமோனியாவோட வெயிட் வந்து 17 கிராம் எடுத்திருக்காங்க. அப்ப நமக்கு எவ்வளவு வெயிட் நைட்ரஜன் கிடைக்குதுனா 14 கிராம் நைட்ரஜனும் 3 கிராம் ஹைட்ரஜனும் கிடைக்குது. அப்ப அந்த அமோனியால நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் 14:3 ரேஷியோல மிக்ஸ் ஆயிருக்குது அப்படிங்கறத நம்ம இந்த இந்த எக்ஸாம்பிள் மூலமா நம்ம கன்ஃபார்ம் பண்றோம். சோ நைட்ரஜன் ஹைட்ரஜன் ரெண்டுமே 14:3 ரேஷியோல கம்பைன் ஆகி அமோனியாங்கிற ஒரு காம்பவுண்டா ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். So now it is clear that in a pure chemical compound, the elements are always present in definite proportions by mass. Thus, law of constant proportion is proved. So, இப்போ வந்து என்ன பண்ணோம், law of constant proportion proof பண்ணியாச்சு. Thank you students for watching this video. Have a nice day.